வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசிஜெயதீசன். இன்றைக்கு வந்து கீரை புட்டோட வந்திருக்கிறேன். இந்த கீரை புட்டு எப்படி நாங்கள் டேஸ்ட்டாக செய்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கீரை புட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து கீரை எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி கீரை தான் இங்கே கிடைக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எடுத்து வச்சுருக்கிறேன். மெட்டது வந்து 3 கப் மா எடுத்து வச்சுக்கிறேன். மெட்டது வந்து வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாயும் மற்றது தேங்காய்ப்பும் தேவையான உப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இந்த கீரை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் நல்லா குட்டி குட்டியாக இப்போ வெட்ட போகிறேன். வெட்டிட்டு காற்று இப்போ பாருங்க, நல்லா வெட்டி இருக்கிறேன். இது ஈரம் ஒன்றும் இல்லாமல் நான் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். ஈரம்னு சொன்னால் இந்த புட்டு கொஞ்சம் குமைவாக வரும், அதால் நாங்கள் பேப்பர் போட்டு ஈரம் இல்லாமல் இந்த கீரை எடுத்து வச்சுக்கிறேன். இனி நாங்கள் இந்த புட்டை குழைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்து வச்சுக்கிற அவிச்ச கோதுமமாக போடுறேன். சிலர் வந்து அரிசி மாவில் செய்யணும், அதுவும் நல்லாயிருக்கும். வெள்ளை கோதுமமாக தனியாக செய்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பையும் போடுறேன். இது சும்மா நார்மலாக நாங்கள் புட்டு குழைக்கிற மாதிரி இதை குழைச்செடுக்கணும். கொஞ்சம் தண்ணியை கூட விடாமல் குறையவா தண்ணியை விட்டு குழைச்செடுங்கோ. அந்த புட்டை கூட தண்ணியிருந்தால் நாங்கள் கீரையை விட கொஞ்சம் குமைவாக இருக்கும். அதால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நாங்கள் புட்டை குழைச்செடுப்போம். இது வந்து நான் நார்மலாக புட்டு குழைக்கிற மாதிரி சுடுதண்ணியால் குழைக்கிறேன். உப்பும் போட்டு இப்போ நான் குழைச்செடுத்துட்டேன். இனி நாங்கள் இதை வடிவாக கொத்தி எடுக்கணும். எப்படி எடுத்து பார்ப்போம். நான் இதை நல்ல சின்னதாக கொத்த போகிறேன். கீரை புட்டுக்கு நல்ல சின்னதாக கொத்தினா நல்ல சாஃப்டாயும் வடிவாயும் இருக்கும். அதால் நான் நல்ல சின்னதாக இதை கொத்தி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கொத்தி எடுத்துட்டேன். பாருங்க, நல்ல சின்னதாக வந்திருக்குது. பெருசாக நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டு வடிவாக குழைச்சி எடுத்தினால் நிறைய தண்ணி விட இல்லை. நல்ல வழியாக வந்துட்டு இனி நாங்கள் வச்சுக்கிற கீரையை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி அவிக்க வேண்டியதுதான். இப்போ நான் கீரையை போடுறேன். இதுக்கு நிறைய கீரையும் போடலாம், நல்லா இருக்கும். நான் வந்து உலகம் போடுவேன். இது வந்து தேங்காய்ப்பூ. தேங்காய்ப்பூவும் போட்டால் நல்லா இருக்கும். மற்றது வந்து நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அவிப்போம். இந்த கீரை புட்டு நல்ல சத்தானது. நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ நல்ல வடிவாக நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வடிவாக கையால் மிக்ஸ் பண்ணினா வடிவாக மிக்ஸ் பண்ணலாம், அதால் கையால் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டது. நாங்கள் இனி இதை ஸ்டீமரில் வச்சு அவிச்சிருப்போம். இப்போ ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. நான் இதில் மிக்ஸ் பண்ணினேன் இந்த புட்டை போட்டு அவிக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் அவிச்சு எடுத்துட்டேன். இந்த ஒரு 10 நிமிஷம் அவிச்சேன்னா எப்படி வந்திருக்கேன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, கீரை புட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா குமைவா வரையில் நல்லா உறுதியாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா நல்ல வாசமாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கீரை புட்டு ரெடி ஆகிட்டுது. சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசமாக இருக்குது. இது வந்து சத்தானதும் கூட. இதோட நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இது நல்லா இருக்கு. கீரை புட்டுக்கும் மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட மாட்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.